வயதானவர்களுக்காக சூரிய சக்தியில் இயங்கும் மிதிவண்டியை 9ஆம் வகுப்பு மாணவன் கண்டுபிடித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழக அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் இன்ஸ்பயர் விருது பெறுவதற்காக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 10,000 ரூபாய் அளவிற்கு நிதி உதவி அளித்து புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிய ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற 9ஆம் வகுப்பு மாணவர் சூரிய சக்தியில் இயங்கும் மிதிவண்டியை கண்டுபிடித்துள்ளார். வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மிதிவண்டி மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையிலும், பேட்டரி பொருத்தப்பட்டு சூரிய ஒளியின் ஆற்றலை தக்க வைத்துக் கொண்டு பயன்படுத்தப்படும் வகையிலும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் மாணவர் விக்னேஸ்வரன். நான் எடுத்திருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சோலார் சைக்கிள். இதுக்கு வந்து இது செய்ய 1 வீக் ஆச்சு. இது வந்து சோலார் பேனல் வந்து 24 வாட்ஸ் 12 வாட்ஸ் சார். பேட்டரி வந்து 12 வாட் 24 வாட்ஸ். மோட்ரு அதே மாதிரி 24 வாட்ஸ் 350 வாட்ஸ். இப்போ நம்ம இங்கே இதுலேருந்து பவர் கண்ட்ரோலருக்கு போய் கண்ட்ரோலர்லேருந்து பேட்டரிக்கு பவர் வரும் சார். அங்கே அதுலேருந்து திரும்பி கண்ட்ரோலருக்கு போய் கண்ட்ரோலர்லேருந்து மோட்டருக்கு பவர் வரும். இப்போ நம்ம இங்கே கீ ஆன் பண்ணி இங்கே ரேஸ் பண்ணால் சைக்கிள் மூவ் ஆகும் சார். இது வந்து 120 கேஜி வெயிட் இருக்கும். பல முயற்சிக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட இந்த சோலார் சைக்கிள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் உள்ளதாகவும், வயதானவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும், சோலார் சைக்கிளை உருவாக்குவதற்கு தனது பெற்றோர்களும் ஆசிரியர்கள் மிகவும் உதவியதாக கூறுகிறார் மாணவர் விக்னேஸ்வரன். 2 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டால் 20 கிலோமீட்டர் போகலாம். அதே 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் போட்டால் 50 கிலோமீட்டர் போகலாம். இது வந்து நான் இந்த ஜென்ரேஷனில் வந்து 2 வீலர் 4 வீலர் அதிகமாக இருக்குங்கிறனால பெட்ரோல் டீசல் அதனால் புகை மாசுபடுதுங்க சார். அதனால் இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டா கரண்ட் வேஸ்ட் ஆகாதுங்க. சூரிய ஒளியிலேயே நம்ம சைக்கிள் ஓட்டிக்கலாங்க சார். இது வந்து மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், வண்டி ஓட்ட தெரியாதவங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த மாணவர் விக்னேஸ்வரன் இவர் சோலார் சைக்கிள் முதியவர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் இதை செஞ்சுருக்காரு. இது இன்ஸ்பயர் அவார்டு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இவருக்கு நிதியுதவி 10,000 ரூபா அரசு தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு இவர் இதை செஞ்சுருக்காரு. இதுக்கு இவர் பயன்படுத்தியிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது குறைவான செலவில் இதை பண்ணியிருக்காரு. இதுக்காக எல்லா அறிவியல் ஆசிரியர்களும் இதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நாகரிகங்கள் மற்றும் தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் நாட்டில் மனிதனின் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் மக்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது. அந்த வகையில் மாணவன் விக்னேஸ்வரன் கண்டுபிடித்த சோலார் சைக்கிளுக்கும் பொதுமக்களிடையே பெரிதும் வரவேற்பு கிடைத்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் யவன சோழன் மற்றும் செய்திக்குழு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.